ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்த் யூனிட்டில் கியர் பாக்ஸ் எப்படி சால்வ் பண்ண போகிறதோ அப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா கியர் பாக்ஸோட ப்ரொசீஜர் என்னென்னு சால்வ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜரில் வந்து 5 ஸ்டெப்ஸ், காமன் ஸ்டெப்ஸு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ராக்ரஷன் ரேஷியோ, செகண்ட் ஸ்டெப் செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ், தேர்ட் ஸ்டெப் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஃபோர்த் வந்து ரே டயக்ராம் இல்லாட்டினா ஸ்பீட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 5th ஸ்டெப் வந்து கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ராக்ரஷன் ரேஷியோ, இதை வந்து 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார்முலா என்னென்னா என் மேக்ஸ் பை என் மினிமம் ஈக்குவல் டு 5 பவர் n-1. என் மேக்ஸு என் மினிமம் இந்த ரெண்டுமே வந்து கிவன் டேட்டாவில் சம்மில் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்மால் என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ் மீன்ஸ் கிவன்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா சம் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்ஸ் இருக்குது. அது என்னென்னா 6 ஸ்பீடு, 9 ஸ்பீட், 12 ஸ்பீட், 16 ஸ்பீட், 18 ஸ்பீடு, இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ இந்த ஸ்பீட்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கியர் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து எப்படி அப்படின்னா கிவன்லேயே கொடுத்துருவாங்க. என்னென்னா மினிமம் ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடை வச்சு நம்ம வந்து அத்தனை ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். எத்தனை ஸ்பீட்னா இப்போ 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ்னால் 9 ஸ்பீட்ஸ் கண்டுபிடிக்கணும், 12 ஸ்பீட்ஸ்னால் 12 ஸ்பீட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுக்கு வந்து என்னென்னா கிவன் டேட்டா வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து டேட்டா புக் யூஸ் பண்ணும். பிஎஸ்ஜி டேட்டா புக்கு 7.20, இந்த ஒரே ஒரு பேஜ் போதும் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க R5, R10, R20, R40. இது இந்த இதில் சீரீஸில் வந்து இந்த ஃபைவ் வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுக்கு கீழே ஸ்பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். அதை வந்து எத்தனை ஸ்பீடு வேணுமோ அத்தனை ஸ்பீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்றது என்னென்னா இப்போ 6 ஸ்பீடு கொடுத்துருக்கோம்னா 6 ஸ்பீடு வந்து ஒரே ஷாஃப்ட்டில் கொடுத்துட முடியாது. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். அந்த டிவைட் பண்ணி கொடுக்குறதான் வந்து 3x2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3x2னா 6 ஸ்பீடு, அதுமாரி 3x3னா 9 ஸ்பீடு, 3x2 அப்புறம் 2x6, இதை வந்து 12 ஸ்பீடுக்கு இப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க. 18 ஸ்பீடுக்கு 3x3x2 அப்படின்ட்டு. இப்போ வந்து என்னென்னா 3x1 பாக்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து இன்புட்டு, 3ன்றது அவுட்புட்டு. அப்போ ஒரு இன்புட் கொடுத்தனா 3 அவுட்புட் கிடைக்கும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே கிடைக்கிற அவுட்புட்டை தான் அடுத்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்புட்டாக கொடுப்போம். அதுதான் 2x3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 6 ஸ்பீடுன்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து வந்து ஃபோர்த் ஸ்டெப் தான் வந்து ரே டயக்ராம் ஆர் ஸ்பீட் டயக்ராம் சொல்லுவாங்க. இப்போ கிவனில் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரா த ஸ்பீட் டயக்ராம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும்னா ரே டயக்ராமும் ஸ்பீட் டயக்ராமும் ஒன்று தான். ஸோ இந்த ரே டயக்ராம் ஸ்பீட் டயக்ராம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். என் மேக்ஸ் பை என் இன்புட், என் மினிமம் பை என் இன்புட். அதாவது இன்புட் வந்து நம்ம ஒரு இடத்துல சூஸ் பண்ணுவோம், அந்த இன்புட் டேட்டா வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்ட்டு. அப்போ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அதாவது என்னென்னா என் மேக்ஸ் பை என் இன்புட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, ஆர் இன்னொரு ஃபார்முலா வந்து என்னென்னா என் மினிமம் பை என் இன்புட் கிரேட்டர் தான் ஈக்குவல் 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்மு பார்க்கும்போது அதை சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகலையான்னு பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்னா எத்தனை ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த ஷாஃப்ட்டில் வந்து கியர்ஸ் எப்படி நம்ம அலைன் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த 5 ஸ்டெப்ஸு தான் காமன் ஸ்டெப்ஸ். எதுக்குன்னா கியர் பாக்ஸ் எல்லா கியர் பாக்ஸும் அதாவது 6 ஸ்பீடு, 9 ஸ்பீடு, 12 ஸ்பீடு, 18 ஸ்பீடு, 16 ஸ்பீடு எல்லா ஸ்பீடுக்கும் இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து காமன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சம்மு சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மு வந்து என்னென்னா எ கியர் பாக்ஸ் இஸ் டு பி டிசைன் பை ப்ரொவைட் 12 அவுட்புட் ஸ்பீட் ரேஞ்சிங் ஃப்ரம் 160 to 2000 RPM. Input speed of motor is 1600 RPM. Choosing a standard speed speed, construct the speed diagram and kinematic arrangement and number of teeth, percentage of deviation. இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சம். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் எந்த பேப்பராக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். அதாவது கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், 2 ஃபைண்ட் என்ன பண்ணணும் பார்க்கணும், சொல்யூஷன் அடுத்து ரிசல்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா வந்து இந்த சம்மிலேருந்து என்னென்ன டேட்டாஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதாவது என்னென்ன டேட்டாஸ் தேவைப்படும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்து அந்த ஸ்பீட்ஸ்க்கு வந்து மினிமம் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அடுத்து வந்து இன்புட் என்ன ஸ்பீட் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே கிவனில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவனில் வந்து என்னென்னா
டுவெல் அவுட்புட் ஸ்பீடு அப்படின்னு போடுவோம். அப்போ அவுட்புட் ஸ்பீடு தான் என்னது, நம்பர் ஆஃப் ஸ்பீடு, டுவெல் ஸ்பீடு. அப்போ இங்கே டிசைன் பண்ண போகிறது 12 ஸ்பீடுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த 12 ஸ்பீடுக்கு வந்து 12 ஸ்பீடு என்னென்ன ஸ்பீடு எதுலேருந்து அப்படின்னா 160 ஆர்பிஎம்லேருந்து 2000 ஆர்பிஎம் வரைக்கும் நம்ம 12 ஸ்பீட்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து மோட்டார் ஸ்பீடு வந்து 1600 ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டு ஃபைண்ட்ல என்னென்னா ஸ்பீட் டயக்ராம், அதாவது ரே டயக்ராம் முன்னாடியே சொன்ன மாதிரி. அடுத்து கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் ஆஃப் டீத், பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன். இப்போ வந்து என்னென்னா ஸ்பீட் டயக்ராமும் கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் வந்து சொல்யூஷன். சொல்யூஷனை வந்து ஸ்டெப் 1 கால்குலேஷன் ஆஃப் ப்ராக்ரெஷன் ரேஷியோ 5. நம்ம ஏற்கனவே ப்ரொசீஜரில் பார்த்த அதே ஃபார்முலா தான், என் மேக்ஸ் பை என் மினிமம் ஈக்குவல் டு 5 பவர் n-1. இப்போ என் மேக்ஸ் வந்து கிவன்லேயே கொடுத்துருக்காங்க, என்னென்னா 2000 ஆர்பிஎம். அடுத்து என் மினிமம் அதுவும் கிவன்லேயே கொடுத்துருக்காங்க, என்னட்டு 5 பவர் 12-1. 12ன்றது நம்பர் ஆஃப் ஸ்பீடு. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 5 = 1.25. இதான் வந்து 5 ஆன்சர். இதை வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்டெப் டூ வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்பீடு. இந்த இதுக்கான ஃபார்முலா எப்படி, வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா, டேட்டா புக் யூஸ் பண்ணுறோம். அந்த முன்னாடி சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் 7.20, அந்த 7.20 ஃபைவ் வேல்யூ வந்து 1.25 இருக்கும். அந்த 1.25 காலத்தில் நேராக நம்ம எத்தனை ஸ்பீடுனா 12 ஸ்பீடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்மளுக்கு மினிமம் ஸ்பீடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, என்னது 160 ஆர்பிஎம். மேக்ஸிமம் ஸ்பீடு 2000 கொடுத்துட்டாங்க. ஸோ 1060 ஸ்டெப் டூவில் வந்து இப்போ டேட்டா புக்கில் வந்து ஃபையோட வேல்யூ 1.25, அதில் இருக்கிற காலம் வந்து சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, R10 சீரீஸில் வந்து 160 எடுக்கணும். அதான் வந்து மினிமம்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 160 அடுத்து வரிசையாக எத்தனைன்னா 12 ஸ்பீட்ஸ் எடுக்கணும். 12 ஸ்பீட்ஸ் 160 அடுத்து 200, அதுக்கடுத்து 250, அதுக்கடுத்து 315, இப்படி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கணும். இப்போ வந்து என்னென்னா 1000 வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு வேல்யூஸ் டேட்டா புக்லேயே இருக்க. ஸோ அப்போ மீதி இருக்க வேல்யூஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா, இப்போ வந்து 1000 முடித்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணணும்னா 160 மேலே போயிடணும். ஸோ அது வந்து என்னென்னா 160 மேலே போகிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அது ஸ்டெப் த்ரீ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலா. இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா கிவனில் கொடுத்துக்க வந்து 12 ஸ்பீடு. 12 ஸ்பீடை வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம், எத்தனை ஸ்டேஜ்னால் 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். அதாவது 3 × 2 × 2 அப்படின்ட்டு. இப்போ 3 × 1 ஒரே ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ 3 × 1 அப்போ அவுட்புட் நம்மளுக்கு வந்து 3 கிடைக்குது. அதைத்தான் செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2 × 3 = 6 கிடைக்கும். அதை இதில் கிடைக்கிற அவுட்புட்டை இதை இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 2 × 6 12 ஸ்பீட்ஸ் கிடைச்சிடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4th ஸ்டெப், ரே டயக்ராம் ஆர் ஸ்பீட் டயக்ராம். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா, இப்போ இந்த பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போடுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, இப்போ இங்கே நம்ம எத்தனை ஸ்டேஜாக டிவைட் பண்ணியிருக்கோம், 3 ஸ்டேஜ். அப்போ 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கணும். இதை தான் ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சுப்போம். பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோன்னா, இப்போ இங்கேருந்து மினிமம் ஸ்பீடு எவ்வளோன்னா 160 வரைக்கும் 12 லைன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு மேலே எக்ஸிடட் ஆகக்கூடாது, அது கீழே கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து ஈவன்னாக கேப் விட்டுட்டு 160 வரைக்கும் 12 லைன்ஸ் பிரிச்சுப்போம். அதை 3 ஸ்டேஜாக வெர்டிக்கலாக பிரிச்சுருப்போம். இப்போ வந்து என்னென்னா, ரே டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மினிமம் ஸ்பீடு வந்து 160. இப்போ வந்து இங்கே எப்படி இந்த ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பி எப்படி நான் பிளாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து கிவன் இங்கே இருக்குல்ல 2 ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜில் 2 × 6. இப்போ 2 × 2 ஸ்பீடு, 6 கேப். இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இதவே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலா முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, என் மேக்ஸ் பை என் இன்புட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் மினிமம் பை என் இன்புட் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1/4. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்புட் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ அது பதிலாக நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். எப்படின்னா ஏ பி, இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில் வந்து என்னென்னா 6 கேப் இருக்கணும். அதாவது 2 ஸ்பீடு, ஏன்றது ஒரு ஸ்பீடு, 6 × b ஒரு ஸ்பீடு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில 6 கேப் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஏன்னு பிளாட் பண்ணிட்டுனா, ஸோ 6 கேப் விடுங்க, 1, 2, 3, 4, 5, 6. 6 விட்டனுமே அடுத்து ஸ்பீடு என்ன, பி 360 முடிஞ்சு. இப்போ வந்து ரெண்டு ஸ்பீடு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்பீடுக்கான இன்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இன்புட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் இடையப்பட்ட வேல்யூ என்ன அப்படின்னா, மினிமமாக பார்த்தோன்னா 400 315 இடையில இருக்கும். ஸோ இதுக்கு இடையில இங்கே வந்து நிற்கும், ஓகே. ஸோ இதை விட மேக்ஸிமம் என்னென்னா 400, அந்த பாயிண்ட்டை வந்து தான் நான் வந்து சி பாயிண்ட் வைக்கிறேன். அதான் வந்து நம்மளுக்கு என்னது, ஏக்கும் பிக்கான இன்புட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்து சி,
இந்த ஸ்டேஜில் பார்த்தா டூ ஸ்பீடு எத்தனை த்ரீ கேப். அப்போ ஏற்கனவே ஒரு ஸ்பீடு நம்ம வந்து வச்சு ஸோ த்ரீ கேப் விட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ கேப் விட்டு இன்னொரு ஸ்பீடு வைக்கணும், அதை டின்றது நான் நேம் கொடுத்துறேன். ஸோ இப்போ சிக்கும் டிக்கும் இன்புட் வேணும், அந்த இன்புட் எங்கன்னா ஈன்ற பாயிண்ட்டில் வருது. அந்த ஈன்ற பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா சிக்கும் டிக்கும் என்னது ஆவரேஜ் பாயிண்ட் வேல்யூ ஸ்பீடு எடுத்து அதை விட மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிறேன், அதை தான் நான் ஈன் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து இங்கே இங்கே பார்த்தோன்னா த்ரீ ஸ்பீடு எத்தனை ஒன்று ஒரு கேப் இருக்கணும். அப்போ ஈன்லேருந்து எஃப் ஒரு கேப்பு இன்னொரு கேப் விட்டு ஜி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இது எல்லாமே வந்து எங்கேன்னா ஹெச்சில் ஜாயின் பண்ணேன். ஏன் நம்ம ஹெச்சில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிவன்லேயே கொடுத்துருப்போம். கிவன்லேயே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மோட்டார் இன்புட் ஸ்பீட் ஆஃப் மோட்டார் வந்து 1600 ஆர்பிஎம். ஸோ அப்போ நம்ம இன்புட்டு கொடுக்குறத வந்து 1600 தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஸோ அதனால் 1600 நான் இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மோட்டார் ஸ்பீடு எந்த ஒரு சம்பளையும் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2000 நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடாக மேக்ஸிமம் இன்புட் ஸ்பீடாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இது எல்லாமே முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா இதுக்கடுத்து வந்து எல்லா லைன்ஸும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபைனலாக இது 12 ஸ்பீடுக்கு வந்து ரே டயக்ராமா அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க 12 ஸ்பீடுக்கும் எல்லா லைனும் கனெக்ட் ஆகிருக்கணும். அது எப்படி கனெக்ட் ஆகணும்னு நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இடி இந்த லைனுக்கு பேரலா எஃப்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு லைன் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே அடுத்து ஜியிலேருந்து இந்த லைனுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இசிக்கு பேரலாக எஃப்லேருந்து இந்த லைனுக்கு வரும், அதே மாதிரி ஜியிலேருந்து இந்த லைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் முடிஞ்சு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த சிஏக்கு பேரலாக இந்த லைன்லேருந்து 200 கொடுக்கணும், ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி எல்லா லைனும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ சிபி அதேமாதிரி பேரலா ஜாயின் பண்ணும். இப்போ பார்த்தா எல்லா லைனும் ஜாயின் ஆயிருக்கும். ஸோ 12 ஸ்பீடும் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. இதை தான் நான் வந்து இப்படி கரெக்டாக எல்லா லைனும் ஜாயின் ஆனால் மட்டும்தான் ரே டயக்ராமில் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு மீனிங். ஸோ இப்போ இதில் வந்து ஏன் இப்படி லைன் போட்டிருக்கோம்னா பார்த்தா தெரியும். த்ரீ ஸ்பீடு ஒன் இன்புட் கொடுக்குறோம், மூணு ஸ்பீட் கிடச்சிருச்சு, இது சாட்டிஸ்ஃபை. அடுத்து த்ரீ ஸ்பீடு டூ இன்புட்டாக ஸோ த்ரீ இன்புட் கொடுக்குறோம், டூ அவுட்புட்டு. ஓகே, ரெண்டு அவுட்புட் வந்துச்சு. அடுத்து சிக்ஸு அதேமாதிரி இந்த லைன் எல்லாமே ஜாயின்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் ஃபைவ். அது வந்து என்னென்னா கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னென்னா ஒரு ஷாஃப்ட்டில் வந்து எத்தனை கியர்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து 1, 2, 3, 4 ஷாஃப்ட் வச்சுருக்கோம். இந்த 4 ஷாஃப்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் ப்ளஸ் 1. இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேஜ்னா இதை தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேஜ் 2, 3. அப்போ 3 + 1 வந்து 4 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4 ஷாஃப்ட் இருக்கா? ஷாஃப்ட் 1, 2, 3, 4. ஷாஃப்ட் வந்து இன்புட் ஷாஃப்ட்டு, ஷாஃப்ட் 4 வந்து அவுட்புட் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதோட கனெக்ட் பண்ணுறதா இந்த ஸ்பிண்டில் இதெல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் இன்புட் ஷாஃப்டில் வந்து பவர் கொடுக்குறோம். அதில் வந்து என்னென்னா இப்போ கியர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கியர் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா இந்த ரெட் கலர் பார்த்துங்க. ஸோ இந்த ரெட் கலரில் வந்து என்னென்னா 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலா மாதிரி தான் 3, 2, 2. இப்போ இங்கே 3 கியர்ஸ் கொடுக்குறோம். அந்த 3 கியர்ஸ் எப்படி பிளாட் பண்ணணும்னா சென்ட்ரு கியர் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த சென்ட்ரு கியர் வந்து மேக்ஸிமம் பிக்கஸ்ட் கியராக இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இங்கே இதுக்கு இந்த சைடில் வரைகிறோம். ஸோ இந்த இது வந்து என்ன மினிமமாக இருக்கணும். அடுத்து இந்த பக்கம் வர கியர் வந்து இந்த ரெண்டுக்கும் மீடியமானதாக இருக்கணும். ஸோ அதுக்கு நேராக கீழே வந்து 3 கியர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பவர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமே இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஷாஃப்ட் 2 வந்து 2 கியர். ஓகே, ஸோ ஏன்னா 2 போட்டிருப்போம். இப்போ இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர், இது ஒன்று மேக்ஸிமமாக இருக்கணும், ஒன்று மினிமமாக இருக்கணும். ஸோ இதுக்கு ரெண்டு மேட்டிங் கியர் கொடுத்துருப்போம். அதேமாதிரி இங்கே லாஸ்ட்டு 2 கியர் வந்து ஒன்று வந்து மேக்ஸிமம், ஒன்று வந்து மினிமம். அது ஸோ அதுக்கேற்ற மீட்டிங் கியர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் வந்து கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து என்னென்னா இப்போ வந்து 3, 2, 2 கொடுத்துருப்போம். இப்போ வந்து என்னென்னா மேக்ஸிமம் 3 தான் இருக்கணும், 4 இருக்கக்கூடாது. 4 இருந்தால்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா 3, 2, 2 இருக்கும். ஸோ இதிலே வந்து என்னென்னா
இப்போ இந்த லாஸ்ட்ல வந்து மினிமமாக இருக்கணும், மினிமம் வேல்யூவாக இருக்கணும். இதே வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டம் தான். ஸோ அப்போ என்னென்னா 3 2 2 இருக்கணும், அதுக்கு பதிலாக என்னென்னா 2 2 3 கூட இருந்தால் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அப்போ மேக்ஸிமம் அப்புறம் லாஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். இதுதான் வந்து கைனமெட்டிக் அரேஞ்ச்மெண்ட். இவ்வளோ தான் ஓவராலாக பார்த்தோம்னா இதுதான் வந்து கியர் பாக்ஸோட சம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா ப்ராக்ரெஷன் ரேஷியோ பை கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு டேட்டா புக்கில் வந்து 7.20 போயிட்டு அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 7.20 அங்கே போயிட்டு அங்கே வந்து பையோட வேலைக்கு நேரம் இருக்க ஸ்பீடு எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்பீட்ஸை வந்து எத்தனை ஸ்பீடு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்பீடு இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்பீடை வச்சு இப்போ 12 எடுக்கிறோம், 18 ஸ்பீட்ஸ் எடுக்கிறோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலா. அந்த ஸ்பீடை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலாக்கு வந்து ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 6 ஸ்பீட்னா 3 × 2, 12 ஸ்பீட்னா 3 × 2 × 2. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ரே டயக்ராம். ரே டயக்ராம் வந்து ஸ்பீட் டயக்ராமாக பிடிச்சிட்டு இருப்போம். அடுத்து வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து கைனமெட்டிக் அரேஞ்ச். அவ்வளோதான்.